கலைமகள்ளார் உள்ளும் நிலமகள் பொருளும் கலைமகள்ளார் உள்ளும் நிலமகள் பொருளும் பல ஜன திரளும் பல ஜன திரளும் பாங்காயமை நீங்காதி நின்றிருந்தாலும் பல ஜன திரளும் பாங்காயமை நீங்காதி நின்றிருந்தாலும் உலகர செய்கினும் உமையவளே ஓவிய வைபவங்கள் யாவும் உன் திருவருளே ஓவிய வைபவங்கள் யாவும் உன் திருவருளே உலகர செய்கினும் உமையவளே மலைமகளும் நீயே மாரியம்மனும் நீயே மலைமகளும் நீயே மாரியம்மனும் நீயே மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சியும் நீயே அலைகடல் வாசனுக்கும் அலைகடல் வாசனுக்கும் அருமை சகோதரியே அலைகடல் வாசனுக்கும் உலகளாவிய நாடகங்களை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பழம்பெரும் நடிகை, அவங்க புலேந்திரன் வேஷம் போட்டிருக்காங்க, டான்ஸராக இருந்திருக்கிறாங்க, சிரிப்பாட்டும் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி நாடக உலகத்தில் பெரும் பங்கு வகித்த ஒரு பழம்பெரும் நடிகை ஆர் விஜயமாலா அம்மாவை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. அம்மாவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு முன்னதாகவே பார்க்கணும்னு பிளான்லாம் பண்ணி அப்போ கொஞ்சம் கையில் அடிபட்டு ஏதோ இருந்தீங்க, அதனால பார்க்க முடியல. இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சா? எல்லாம் நல்லபடியாக இருக்குது. சங்கர் நருளால் நல்லா இருக்கேன். நல்லா இருக்குங்க, சந்தோஷமா. இப்போ உங்களுடைய அந்த கலை பயணத்தை நம்ம ரசிகர்களோட அப்படியே பகிர்ந்துக்கிறணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா எவ்வளோலாம் கஷ்டங்கள் இருந்துச்சு இந்த நாடக உலகத்தில், எவ்வளோ சிரமங்களோட அல்லது எவ்வளோ மகிழ்ச்சியோட ரெண்டும் கலந்துதானே இருக்கும். ஆமாம். அந்த இன்ப துன்பங்களை பற்றிலாம் பேச போகிறோம். இப்போ உங்களை பற்றி உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கங்க. உங்களுடைய பேர் என்ன? நாடக உலகத்தில் எப்படி சொன்னால் தெரியும் அந்த மாதிரிலாம் சொல்லுங்க. சங்கரதாஸ் சுவாமி நாம வாழ்க. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் உறுப்பினர் அனைவருக்கும், என்னுடைய சார்ந்த கலைஞர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் விஜயமாலா. நான் சிறு வயதுலேருந்து 9 வயசுலேருந்து இந்த நாடகத்துக்கு வந்திருக்கிறேன். புலந்தன் போட்ட காலத்துலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி அமிர்தஸ் ட்ராமா இந்த மாதிரி நாடகங்களுக்கு போவேன். சின்ன ஒரு 10-12 வயசு இருக்கும்போது ஸ்ரீ தேவி நாடக சபாவில் நான் போய் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே 2-3 வருஷம் இருந்தேன். அதுக்கு பின்னாடி வந்த பின்னாடி டான்ஸராகவே போயிட்டுருக்குறேன். என்னுடைய தாயார் பெரிய வைரம் என்றால் எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய வைரம், வைரமணி. பெரிய வைரமணி என்றால் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்து டான்ஸராக இருந்தவங்க. அவங்களுக்கு வயசான பின்னாடி நான் தான் நான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் நானும் தான் இருந்தோம். நான் நாடகத்துக்கு போயிட்டுருக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீபாட்டுக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதில் ஐயா தங்கவேல் ஐயா, ஏஎஸ் தங்கவேல் ஐயா தான் எனக்கு முதல்ல வள்ளி திருமணத்துக்கு எழுதி போட்டாங்க. ஆனால் அதில் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் திரவியம் வாத்தியார், விபி திரவியம் வாத்தியார், அவங்க வந்து எனக்கு ஹரிச்சந்திராவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. டிஎம் வனஜா அம்மா வந்து அவங்க பாடம் கொடுத்து சத்யாவின் சாவித்திரி சொல்லி கொடுத்து அதையும் அரங்கேற்றம் பண்ணி அது ஒரு 10-15 நாடகம் போனேன். ஹரிச்சந்திராவில் எடச்சூர்ணி முருகேசன் இருக்கார்ல, அவர் கூட ஒரு 10-20 நாடகம் ஆடியிருப்பேன். நான் இப்படி என்னுடைய காலகட்டங்கள் போயிட்டே இருக்குது. இருந்துட்டு இருந்தாலும் நான் எனக்கு வந்து நடன ஆசிரியர் வந்து முத முதல்ல காசிம்பாய் வாத்தியார், அவர் தான் என்னுடைய குருநாதர் டான்ஸுக்கு. அவர் மூலியமாக தான் இந்த டான்ஸு கற்றுக்கிட்டு இந்த நாடக உலகத்துக்கு வந்தேன். நாடகங்கள் நல்லா ஓடிட்டு தான் இருந்துச்சு, நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. அந்த சங்கரன் அருளால் நான் இன்னமும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வயசாயிடுச்சு, அதனால் இப்போ நான் வந்து அந்த தொழிலை நிப்பாட்டிட்டு 5 வருஷம் ஆச்சு. மேக்கப்புக்கு போயிட்டுருக்கேன். இந்த அதாவது குழந்தைகளுக்கு மேக்கப் போடுறது, ஸ்கூலில் ஆண்டு விழா நடக்கும் அதுகளுக்கு போகிறது, அதுக்கு வந்து நம்ம விசிஆர்
ராஜேந்திரன் சொல்லி அவங்க கம்பெனி வச்சுருக்காங்க, எஸ்எஸ் தினகரன் சொல்லி அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, இன்னொருத்தர் விஐபின்னு வச்சுருக்காங்க. இப்படி நாலு கம்பெனி இருக்குது. அவங்க என்னைய மேக்கப்புக்கெல்லாம் கூட்டி போவாங்க, அதை வச்சு தான் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரே பொண்ணு ஒரு பையன், ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்க நல்லதாக நல்லமாக என்னபடியும் நல்லபடியாக பார்த்துக்குறாங்க. ஒரு ரெண்டு பேரனும் ஒரு பேத்தி இருக்கிறாங்க. ஆண்டவன் அருளால் எந்த குறையும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். எனக்கு வந்த மருமகனும் நல்ல மருமக, எனக்கு வந்த மருமகளும் நல்ல மருமகள். ரொம்ப சந்தோஷம். அந்த மேக்கப்பில் வந்து நம்ம பழைய நகைச்சுவை நடிகர் பிரசாத் ராஜேந்திரன் அவர் கூட ஒருத்தர் வச்சிருக்காருல்ல கம்பெனி? ஆ ஆமாம், அவர் தான் விசி விசி. ஓ சரி சரி. அவங்க கம்பெனியில் தான் நானும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓ சரி சரி சரி. அந்த மாதிரி அவங்க அவங்க சப்போர்ட்டாக வந்து கேள் கூப்பிடும்போது நீங்கள் போய் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அதை வந்து தொழிலுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ தான் வேணு காரு அப்படின்றாங்க. அந்த காலத்தில் வந்து பஸ்ஸில் தான் போகணும், ட்ரெயினில் தான் போகணும். அங்கேருந்து இறங்கி மாட்டு வண்டி இதெல்லாம் எல்லாம் கூட்டி போவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம். அதனுடைய அனுபவங்கள் எனக்கு நல்லா தெரியும். அவன் நான் பழம்பெரும் நடிகர்களோட நடிச்சிருக்கிறேன். அதாவது பஃபுனா நகைச்சுவை நடிகர்கள் வந்து சொக்கலிங்கம், எம்ஜி முத்துராமன், தாயார் கோயில் முத்துராமன், இவர் தர்மராஜ், தர்மராஜ்ன்றவர், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி ராஜபாட்டில் வந்து அவங்களோட நான் நாடகங்களுக்கு போனது வந்து எம் எம் முத்தப்பா, மாரியப்பா, அவர் எம் எம் முத்தப்பா, அவரோடலாம் லோகிதாசன் போட்டிருக்கேன். எம் எம் முத்தப்பான்றவர் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது, எம் எம் மாரியப்பான்றவர் நந்தனார் நாடகத்துக்கெல்லாம் புதுக்கோட்டை பக்கம்லாம் வருவாங்க. அவர் நிறைய கண்ணப்பா, பழைய ஆளுக யாரும் தெரியாதவங்க எல்லாரும் இருக்காங்க. கங்காபாய் அம்மா ஸ்ரீபாட்டில், ஜிடி தாராபாய், ஜிடி தாராபாய், இப்படி எல்லாரும். புதுக்கோட்டையில் ஸ்ரீதேவின்னு ஒரு பஃபுன் இருந்தாங்க, லேடிஸ். ஆமாம், பஃபுன் இருந்தாங்க, தேவி தேவின்னு. அவங்களோடய நான் நடிச்சிருக்கிறேன். நான் எல்லா நடிகரும் பழம்பெரும் நடிகர். அவங்களோட அவங்களோட வாரிசு யாராவது போயிருக்காங்களா உங்களுக்கு? அது தெரியல, அதை பற்றி தெரியல. சரி சரி சரி. நிறைய நாடகங்கள் நிறைய பண்ணிட்டீங்க. எல்லா நாடகமும் தெரியும். இப்போ இந்த மேக்கப் தான் அந்த சங்கரன் புண்ணியத்தில் நான் அதை போயிட்டு இருக்கிறேன். பென்ஷன் 3000 ரூபா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு மனக்குறை இருக்குன்னா, இந்த நாடக உலகத்தில் நான் அந்த காலத்தில் பார்த்த ஆளுகளை விட இப்போ பார்க்குற ஆளுகளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. அதாவது இப்போ ஆண்டாண்டுக நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து 9 வயசுலேருந்து நான் இந்த தொழிலில் இருக்கிறேன். சங்கத்திலேயும் நான் மெம்பராக இருக்கிறேன். இப்போ நான் 20 வருஷமாக ஆயுள் மெம்பராக இருக்கிறேன். அது இருக்கிறதுனால எல்லா நடிகர்களும் வந்து அந்த விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க, ஆண்டு விழான்னு வருஷம் கொண்டாடுவாங்க. அதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து, மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து, அதாவது கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பியை விட கலைத்தொழிலில் உள்ளவங்க தான் நமக்கு அண்ணன் தம்பி, மாமா மச்சான். இப்படி இந்த உறவு முறைகளை வச்சு நம்ம எல்லாரும் அங்கே ஒன்று கூடி சந்திப்போம். அது ஒரு பெரும் மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு அந்த இது இல்லாமல் ஒரு சில பேர் அதை தவிர்த்துட்டாங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வெளியே சொல்ல முடியல. 1000 தான் பகையாக இருந்தாலும் அதை ஒரு புறம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த விழாவை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டா மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இனி இப்படி ஒரு காரியம் இன்றைக்கும் நடக்கக்கூடாதுன்னு அந்த சங்கரனை மனசார வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் ஒருத்தாய் மக்கள் நம்ம நினைக்கிறேன். ஒரு குலம் ஒரு தெய்வம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க வர்றவங்க கூட ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம ஆளுங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. நாடக தொழிலாளி தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். அந்த இது இல்லாமல் போச்சுன்னு எனக்குலாம் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அழுகாத குறையாக இருந்தேன். அது மாதிரி இனிமேல் நடக்கவே கூடாது. மீண்டும் மீண்டும் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன், வேண்டாம் அந்த எண்ணங்களே வரக்கூடாது. எல்லாரும் ஒன்னா இருந்து நல்லபடியா, நமக்கு பின்னாடி இன்னும் சந்ததிகள் நிறைய இருக்காங்க, அவங்களாம் நல்லபடியா வரணும். அவங்களும் சேர்ந்து இதோட சேர்ந்து ஒத்துழைக்கணும்னு நான் விரும்பி விரும்பி காலில் விழுந்து கும்பிடாத குறைய நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. அதுதான் எனக்கு, ஏன்னா இந்த தொழில நான் அவ்வளவு அனுபவப்பட்டேன். அதுதான் மனசுக்கு வேதனையா இருக்குது. 1000 தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு போயிட்டா அது ஒரு மன திருப்தியாக இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தரம் போகும்போது, ஆகா நம்ம அண்ணன் வந்துட்டாரு, நம்ம அக்கா வந்துருச்சு, நம்ம தங்கச்சி வந்துருச்சு, நம்ம அண்ணன் போன்ற மதியம் வந்துருச்சு. இப்படி தான் எல்லாரும் உறவு முறையாக இருந்தோம். அது இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. இருக்கக்கூடாது, வேண்டாம், இதோட இதோட முடிச்சுக்கட்டும்னு நான்
மீண்டும் மீண்டும் கேட்டுக்கோங்க. சங்கரன் அருளால மீண்டும் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு ஆமா அது நடக்கணும். அந்த சங்கரன் நடத்தி வைப்பாரு, நான் மனசார வேண்டிக்கிறேன். இதுதான் என்னுடைய நான் முதல்ல சொல்லக்கூடிய காரணமே அதுதான். நான் கஷ்டப்பட்ட காலங்கள் அது வேற, இப்ப நல்லா இருந்து அந்த இதை நான் ஆண்டவனுடைய ஒரு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியல, நம்ம சாப்பிடறோம் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அவர் சாப்பாடு சாப்பிடறதுக்கு நமக்கு அந்த இடத்துல முடியலன்னு மனம் மிகவும் வேதனையா இருக்கு. மீண்டுமாக எல்லாரும் ஒன்னா இணையணும். சங்கரன் அருளால அந்த பழைய சந்தோஷத்தோட மீண்டுமாக எல்லாரும் அப்படிங்கிறது உங்களுடைய வேண்டுதலும் நம்மளுடைய ஆசையும் அதுதான். நன்றி. இப்போ நீங்க இப்ப எத்தனை வயசுல நாடகத்துக்குள்ள வந்தீங்க, எத்தனை எவ்வளவு காலம் பயணிச்சிருக்கீங்க? 9 வயசுல வந்தேன். 9 வயசுலயே வந்துட்டீங்க? வந்துட்டேன். வந்து இப்ப வந்து இப்ப நிப்பாட்டி 5 வருஷம் ஆச்சு. 65 வயசு ஆகுது எனக்கு. 58 நான் பிறந்தது. 9 வயசுன்னு பாருங்க, 65, 7, 68 ஆகுது. 9 வயசுல வந்துட்டீங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் தொழிலே இருக்கிறேன். எல்லா ஊருக்கும் எல்லா பழைய நடிகர் அத்தனை பேரும் எனக்கு தெரியும். எங்க அம்மாவும் நடிகை இருந்ததுனால அவங்களும் கூட கூட கூட்டி போவாங்க சின்ன பிள்ளைகள். அதுக்கப்புறம் நான் அந்த தொழிலுக்கு வந்த பின்னாடி எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன். அம்மா என்ன கேரக்டர் பண்ணாங்க? டான்சர், டான்சர், நகைச்சுவை. அதான் பெரிய வைரம்னா யாருக்கும் தெரியாம இருக்காது. அப்போ உள்ளவங்களுக்கு பெரிய வைரம் பண்ணி, எங்க சின்னம்மா ஒன்று இருந்தாங்க, சின்ன வைரம், சின்ன வைரம் பெரிய வைரம்னு சொல்லுவாங்க. அவங்க கூட அவ்வளவா அதுல ஈடுபாடு கிடையாது. எங்க அம்மா தான் நிறைய நடிச்சாங்க. அவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்துல எல்லாம் காலந்துற போடுவாங்க. அப்போ அந்த ஒரு எங்க பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், அதாவது அந்த அம்மா பேரு, அவங்க பேர் அவங்க சந்திரா, போலீஸ் சந்திரான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கம்பெனி நடத்திட்டாங்க. அதில் எங்கள் அம்மாவும் ஹைப் பண்ணாங்க. மற்றபடி இந்த நாடகங்களில் கழுகுமலை சுப்பையா இவங்களோடலாம் அவங்க ஹைப் பண்ணியிருக்காங்க. அம்மா நாடகத்துக்கு போகும்போது அம்மா கூட நாடகத்துக்கு போயிருப்பீங்களே, நாடகம் பார்க்கணும். ஆமா, அப்படின்னு போயிருப்பீங்களே. அந்த அம்மா நினைவுகளை கொஞ்சம் கொண்டு வாங்களே, அம்மா கூட கொஞ்சம் நேரம் பயணிப்போம். எங்கள் அம்மாவா போயிருக்கேன். அதான் இந்த இதுகளை தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். டான்ஸர் அப்போ ரொம்ப போனது கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போன ஒரு போன சமயத்தில் ஏதோ ஒரு மேடை உங்களுக்கு அது மறக்க முடியாமல் மனசில் நிற்கும். இந்த ஊருக்கெல்லாம் போகணும், அப்படி அம்மா கூட தான் போனேன், அம்மா அப்படி நடித்தாங்க கொண்டாங்க பார்த்து. அதான் அது போனதுனால தான் இந்த 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 காலந்துற போட்டதை அவங்க ஆண் வேஷம் போட்டு நடித்தாங்கல்ல, அது பார்த்துருக்கேன் நான். மற்றபடி அவ்வளோவா எங்கள் பாட்டி என்னை வச்சுக்குவாங்க, கூட வச்சுக்குவாங்க. அதனால் அவங்களோட இருந்து அம்மா மட்டும் போவாங்க. அதை விட சின்ன வயசு தானே, ஏன்னா 9 வயசுல நாடகத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி சின்ன வயசு அப்போ வீட்டில் தான் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. இப்போ 1-2 முறை கூட போயிருக்கு. அப்பா என்ன பண்ணாங்க? அப்பா வந்து அவர் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தார். அவரும் காலந்தான் காலமாயிட்டார். அம்மா நானும் பாட்டி 3 பேர் மட்டும்தான். இப்போ அம்மா இருக்கிறாங்களா? இல்லை, அவங்களும் இறந்து 25 வருஷம் ஆச்சு. 98 இறந்துட்டாங்க. இப்போ குடும்பத்தில் நீங்கள்? நானும் என் பிள்ளைய 2 பேர். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தா 1 வருஷம் ஆச்சு தவறிட்டார். அவரும் கொஞ்சம் நாட கலையில் உள்ளவர் தான். அவங்க என்ன பண்ணாங்க? மிருதங்க வசித்தார். அவங்க பேர்? ஏஎஸ் சின்ன கோபால். ஏஎஸ் சின்ன கோபால். 11 வருஷம் ஆச்சு இறந்து. அவங்க எல்லாம் அவங்க கலை, அவங்களும் கலை குடும்பம் தான் எல்லாரும். அவங்களும் ரொம்ப நாள் மிருதங்க வித்வானா இருந்திருக்காங்களா? அவங்க ஆல்ரவுண்டர் வாசி, அதுலேருந்து மிருதங்க வித்வானா இருந்து. அவங்க அக்கா எல்லாம் பாடகி எல்லாருமே. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போன நாடகங்கள் இருக்கா, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்து? நான் எங்கள் வீட்டுக்காரம்மா 2 பேரும், அவர் மிருதங்க வாசிப்பார், நான் டான்ஸுக்கு போயிருக்கேன். இப்போ அந்த மாதிரி அவர் மிருதங்க வச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அங்கிட்ட நகைச்சுவை நடிகர் தொட்டு நடிக்கிறது இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் எதுவுமே நடிக்க கலை தானே இது. கலைன்றப்போ அவர் பாட்டு அவங்க வாசி தொழில் செய்ய போறாங்க, நம்ம பாட்டு தொழில் செய்ய போறோம், அந்த ஈடுபாடுல கலையுணர்வோட பார்க்கும் தவற கிடையாது. மன கண்ணோட்டம் இருந்தா தானே எதுவும் தப்பா நினைக்க முடியும். அதுதான் நாங்கள் இப்ப கூட இப்ப உள்ள சமீபத்திய நடிகர்கள் கூட அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அப்ப கூட நான் பார்ப்பேன். ஆனால் அது உற்சாகமாக தான் பண்ணுவாங்க, அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். சந்தோஷம். நீங்கள் போன இடங்களில் நான் படங்களில் கூட நடிச்சிருக்கேன். படங்களில் நடிச்சிருக்கேன். என்ன படத்தில் பண்ணீங்க? அந்த